ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மயில் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எள்ளுமிட்டாய் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் எள் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளில் நிறைய டஸ்ட்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நான் எந்த பவுலில் எள் எடுத்தனோ அதே பவுலையே நான் நாட்டு சக்கரையும் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் நிறைய ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒன்றுக்கு ஒன்றே நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரையாக நல்லா இப்போது இதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி இதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். அந்த டஸ்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக லைட்டாக நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பாகுபதத்துக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு தெரியும், இதில் குட்டி குட்டி டஸ்டெல்லாம் இருக்கும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துலேயே ஊற்றிட்டு இப்போ நம்ம மிட்டாய்க்கு தகுந்த மாதிரி பாகுபதத்துக்கு நம்ம இப்போ இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போது பாகு மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அது கேப்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளுலேயேவும் நான் கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து இது நல்லா ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறிட்டு இருக்கட்டும் இதுவும். அது பக்கத்துலேயேவும் அடுப்பில் அந்த பாகு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு தட்டில், நம்ம இந்த தட்டில் தான் மிட்டாய் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம நல்லா இந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சா, பதம் வந்துடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை இப்படி லைட்டாக அந்த பாகை வந்து அதில் விடுங்க. விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல கல் மாதிரி ஆகிடும். அது நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா அதில் வந்து சத்தம் கேட்கணும். டப்புன்னு சவுண்டு கேட்டது அப்படின்னா பதம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளையும் கடலைப்பருப்பையும் இதில் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாகு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டு நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த தட்டில் வந்து இப்போ இதை வந்து கொட்டிக்கலாம். நம்ம இதை அந்த நெய் தடவின தட்டில் இதை நல்லா இப்போ நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு சூடு இருக்கும் போதேவும் இதை வந்து நம்ம நல்லா சமப்படுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சூடு போனதுக்கப்புறம் அது ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் நம்ம பண்ண முடியாது. நல்லா இந்த மாதிரி சமமாக ஆக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எள்ளுமிட்டாய் ரெடி ஆகிடும்.